हलो फ्रेंड्स वेलकम टू मॉम्स लिटिल किचन इप्पता नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रवंगला इरुंदा कीळे इरुक्क सब्सक्राइब बटन प्रेस पण्णी सब्सक्राइब पण्णिक्कोंग कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम प्रेस पण्णिक्कोंग अप्पडिये ऑल्ங்கற ஆப்ஷனையும் प्रेस பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற वीडियोस உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த சின்ன மினி பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிதான் பார்க்க போறோம் கிராஸ்கட் மெத்தட்ல போட்டுருக்கேன் இந்த கூடையை ரிட்டர்ன் கிஃப்டா கூட நீங்க கொடுக்கலாம் கொலுவுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல வரலட்சுமி நோம்புக்கு வரப்போ கொடுக்கலாம் ஆடி வெள்ளிக்கு நம்ம தாம்பூலோ தட்டு மாதிரி இத வச்சு கொடுக்கலாம் நீங்க மஞ்சள் கயிறலாம் வச்சு வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்கேல்ல 1 2 3 4 4 அடி 4 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிட்டு மீதி எல்லாம் அதே மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க 4 அடில கிரீன் கலர்ல 18 உம் yellow கலர்ல 8 ஒயரும் எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை கலர் ஒயர் எடுத்துக்கறேன் இந்த மாதிரி சமமா ஒரு ஒயர் எடுத்து மடிச்சுக்கோங்க இன்னொரு ஒயரும் எடுத்து அதையும் சமமா மடிச்சுக்கோங்க ரெண்டு கிரீன் கலர் ஒயர் எடுத்து சமமா மடிச்சிட்டு ஒன்னு மேல ஒன்னு அத மாட்டுங்க மாட்டிட்டு கீழ இருக்கிற பின் பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து மேல வைங்க அதே மாதிரி சைடுலயும் கீழ் பக்கத்து ஒயரா அந்த லூப்ல விட்டு இழுத்தாக்க உங்களுக்கு ஒரு பேசிக் நாட் கிடைச்சிரும் அத மேலும் கீழும் சரியா இருக்கானு செக் பண்ணிக்கணும் சைடுலயும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் மேலையும் கீழையும் பார்க்கணும் உங்களுக்கு அதே மாதிரி சைடுலயும் பாத்துக்கோங்க இதே மாதிரி மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள் கலர்ல கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல ரெண்டு ஒயர் எடுத்துக்கறேன் அதே மாதிரி பேசிக் நாட் போடுறேன் அதே மாதிரி தான் ரெண்டு ஒயரையும் சமமா மடிச்சிட்டு ஒன்னு மேல ஒன்னு மாட்டிட்டு கீழ் பக்கத்து ஒயர அடி பக்கத்துல பின் பக்கத்துல இருக்கும்ல அந்த ஒயர் எடுத்து மேல வைங்க அதே மாதிரி சைடுலயும் பின் பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்ல விட்டுட்டு மேலையும் கீழையும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கீழ கொஞ்சம் அதிகமா இருந்ததனால அதை மேல தள்ளி விட்டு இந்த மாதிரி சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சைடுலயும் பாத்துக்கோங்க இதே மாதிரி தான் நீங்க மஞ்சள் கலர் வந்து தனித்தனியாவும் பச்சை கலரை தனித்தனியாவும் போட்டு வச்சுக்கோங்க எல்லா உயரையும் ரெண்டு ரெண்டா சேர்த்து பாருங்க பச்சை கலர்ல 9 வந்திருக்குது அந்த மஞ்சள் கலர்ல 4 வந்திருக்கும் நமக்கு இப்போ இத தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ கூட போட ஆரம்பிக்கலாம் ரெண்டு பச்சை கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க அந்த மேல போற உயர எடுத்து வலது கை பக்கம் உள்ளத மடிச்சிட்டு இன்னொரு நாட்ல இன்னொரு முடிச்சில இருந்து வர உயர அத சுத்தி போட்டுட்டு எப்பயும் போல பேசிக் நாட் போடுங்க அத ஜாயின் பண்ணியாச்சு பின் பக்கம் திருப்புனதுக்கு அப்புறம் பாருங்க பெருக்கல் குறி மாதிரி வருது அதையும் அதே மாதிரியே போடுங்க பாருங்க இப்போ ரெண்டு நாட் ஜாயின் பண்ணோம் மேல ஒன்னு கீழ ஒன்னு நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து மஞ்சள் கலர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வலது கை பக்கம் மேல் பக்கம் இதுங்கணும் இது அடையாளத்துக்கு ஆரம்பிச்ச இடம்ன்றதுக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அத அப்புறம் அவுத்து விட்டுறலாம் இப்போ மேல வலது கை பக்கம் பாருங்க அந்த ஒயர் அதை எடுத்து மேல போறத மடிச்சிட்டு இந்த மஞ்சள் கலர் ஒயர அந்த ஒரு பக்கத்து ஒயர் எடுத்து அதல மாட்டுங்க மாட்டிட்டு கீழ இருக்க பச்சை ஒயர மேல வைங்க சைடுல போற அந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்ல விட்டு இழுத்தீங்கனாக்க உங்களுக்கு பேசிக் நாட் கிடைச்சிரும் பின்பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் அடியில பாருங்க பெருக்கல் குறி மாதிரி மஞ்சள் கலரும் பச்சை கலரும் இருக்கு இல்லையா அத ரெண்டையும் போட ஆரம்பிக்க அவ்வளவுதான் கீழ ஒன்னு மேல ஒன்னு போட்டாச்சு ஒரு நாட் நீங்க ஜாயின் பண்ணும்போது மேல ஒன்னு கீழ ஒன்னு வந்துரும் அடுத்து இன்னொரு மஞ்சள் கலர் ஜாயின் பண்றேன் நானு ரெண்டு பச்சை போட்டுறோம் அடுத்து ரெண்டு மஞ்சள் போடுறோம் ஒரு மஞ்சள் ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப இரண்டாவது மஞ்சள் போடுறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போதான் கூட போட ஆரம்பிக்கிறீங்க அப்படினா அவங்களாம் இந்த மாதிரி சின்னதா போட்டு பழகிட்டு அதுக்கு அப்புறம் பெரிய கூட போடிங்கனா சரியா இருக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆடி வெள்ளி கிழமைக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி போட்டு அதல வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி ப்лауஸ் பீட்லாம் வச்சு குடுக்கிறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு बर्थडेக்கு நீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்து கிரீன் கலர் நான் வச்சு போடுறேன் पिन पकं तिरपना अंत मारी पारंग इंटू मारी वरों अदे पोड़नों इदे मादरी इपो इंद पकं ग्रीन कलरों पोड़ंग रेंड ग्रीन पोड़ुकों रेंड येल्लो अड़त्तது ग्रीन इदे मादरी पोड़ंग ग्रीन कलर ना एतना पोड़ें पारंग इंद इड़त्तला मेला उन्नु पोड़ते कीला उन्नु पोड़नों இதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க மொத்தம் இந்த சைடுல அந்த முடிச்சு போட்டுக்கோங்க அதுக்கு இந்த பக்கத்துல நீங்க 5 கிரீன் போடுறீங்க
அஞ்சு க்ரீன் போட்டுட்டு ரெண்டு எல்லோ, திரும்பவும் லாஸ்ட்டில் ரெண்டு க்ரீன், இந்த மாதிரி முடிச்சுடுங்க. உங்களுக்கு சரியாக இருக்கும். மொத்தம் 9 க்ரீன் இருக்கும், அதனால் நடுவில் 5 போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4, அப்போது 9 வந்துடும். படையாளத்துக்கு போட்டிருந்ததை கலட்டி விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். இந்த சைடில் போகிற ஒயரை போட்டுறாதீங்க. இந்த ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்பற ஒரு நாட் நீங்கள் போடணும். பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள். நான் போட ஆரம்பிக்கிறேன் அடுத்த லைனு. இப்போ இந்த கூடைக்கு நம்ம ரன்னிங் ஒயர்லாம் வைக்க மாட்டோம், இதிலிருந்து வர ஒயரை வச்சு தான் இனிமேல் போட்டுக்கிட்டே போக போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் போடுங்க. அந்த லாஸ்ட்டு பாருங்கள், அந்த ரெண்டு முடிச்சுக்கும் நடுவில் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து காட்டுறேன், இல்லை ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ஒன்று போடணும், அது மாதிரி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், நான் போட்டுட்டேன். அந்த லைன் முடிச்சாச்சு. அடுத்த லைனுக்கும் பாருங்கள், அந்த சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ஒன்று போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், க்ளோஸாக தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஈஸி, சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். நம்ம 7 பேர், 9 பேருன்னு வச்சு கொடுப்போம் இல்லையா, அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்த்டே அப்போது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு அதே மாதிரியே நான் ஒன்று ஒன்று குறைச்சி வரும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாய்வாக நம்ம இடுக்கு புள்ளி மாதிரி வரும். மொத்தம் 6 வந்திருக்கணும் நமக்கு. அதை அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த பக்கமும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நடு லைனோட சேர்த்து 6 லைன் வரணும். நடுப்புற பாருங்கள், நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த நடு லைன், அந்த லைனோட சேர்த்து 6 லைனு எண்ணும்போது வரணும். அதாவது 2 க்ரீனு, 2 மஞ்சள் ஒயரு, அடுத்து 2 க்ரீன் ஒயர்னு முடியும் நமக்கு. அந்த மாதிரி சைடு போகிற ஒயரு அந்த மாதிரி முடியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். அப்படி போடும்போது தான் நமக்கு மேலே கூட வரும்போது ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். நம்ம சேனலில் ஒரு ரோல் கிராஸ்கட் கூட 3 டைமண்ட், 2 டைமண்ட் அந்த மாதிரி வச்சு போட்டிருக்கேன், நிறைய கூடைகள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் போட்டுட்டேன். அந்த நடு லைனோட சேர்ந்து 6 வரணும். இந்த பக்கம் எண்ணும்போதும் அந்த நடு லைனை ஒன்றுன்னு வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எண்ணணும் பாருங்கள். 2 க்ரீன், 2 எல்லோ, 2 க்ரீன், அந்த மாதிரி 4 சைடும் வரும். இப்போது கார்னர் டேர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். மூளை திருப்புறது இந்த சைடில் போகுதுல, அதில் லாஸ்ட்டு பாருங்கள், 6, 5 அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அந்த இடத்துல மட்டும் நமக்கு முக்கோணம் டிசைன் மாதிரி வரும். அந்த இடத்துல அந்த கேப்பு, அந்த கேப்பு பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் கார்னர் திருப்பணும், மூளை திருப்பணும் பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள், இந்த பக்கம் அந்த 2 க்ரீன் ஒயரும், லாஸ்ட்டு கடைசியாக வர அந்த 2 க்ரீன் ஒயர் சைடில் போகிறது. 5, 6 அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். அந்த நடு லைனோட சேர்த்து எண்ணும்போது தான் நமக்கு 5 + 6 வரும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடணும். 3 இடத்துல போட்டாச்சு, இப்போ 4வது இடத்துல நம்ம போடுறோம். நாலு கார்னரும் இந்த மாதிரி திருப்பியாச்சு. இந்த கிராஸ்கட் கூடையில் இந்த கார்னர் திருப்புறது தான் முக்கியம். 4 இடத்துலையும் இந்த மாதிரி போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு மேலே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது திரும்பவும் நம்ம பேஸ் போடும்போது எப்படி கிராஸ்கட் மெத்தடில் போட்டோமோ அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்க ஒயருங்களை போட்டுக்கிட்டே வந்தீங்கனாவே உங்களுக்கு கூட வந்துடும். இப்போ இந்த பக்கம் நான் பாருங்கள் அடிபாகம் போடும்போது நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த கார்னர் திருப்பின சைடு நான் போடுறேன். அந்த மூளை திருப்பின இடத்துலேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2-2 அந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்தெல்லாம் போட்டுருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயரே அந்த மூளை திருப்பின ஒயர் வந்து இந்த பக்கம் சாஞ்சி வரும், அந்த வந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் போடணும். உங்களுக்கு எந்த இடத்துலையாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கிராஸாக வருதோ, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி தெரியுதோ, அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மீதி தெரியாத இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரி ஒயர் சாஞ்சி வந்துடும் பாருங்கள். இப்படி வச்சு வச்சு காமிச்சு தான் போடுறேன்.
அந்த சைடில் வந்து மூளை திருப்பினதுக்கப்புறம் அந்த கார்னரில் நமக்கு அந்த ஒரு ஒயரை வச்சு அப்படியே போடுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது வந்து சாஞ்சி தான் வரும், அதுவும் பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி வரதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் பாருங்கள், அந்த இடத்துல அந்த மூளை திருப்பினதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டது பிறகு அங்கே சாஞ்சி ஒயர் வருது, அந்த இடத்துலையும் அந்த ரெண்டு சாஞ்சி வர ஒயரை இப்படி போடுங்க. இப்போ கூட வளைஞ்சி உங்களுக்கு மேலே வர மாதிரி வருது பாருங்கள். இப்படி நம்ம கை வச்சு பிடிச்சு பார்த்தா அந்த ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ஒயருங்க அப்படி சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம கோலம் போடும்போது புள்ளிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி இடைப்புள்ளின்னு சொல்லி வைப்போம்ல, சந்து புள்ளி இடைப்புள்ளின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இடையில இடையில ஒரு ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரும், ஒரு நாட் வரும், பேசிக் நாட் வரும். நான் இந்த ஒரு கார்னர் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் நாலு சைடுமே போடணும். நீங்கள் அந்த கார்னர் நாலு பக்கமும் திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் பேஸ் போட்டோம்ல அந்த மாதிரி சைடு நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கனாவே எல்லா பக்கமும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் அந்த ஒரு மூளை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அந்த மூளை திருப்பின இடம் அதையும் இந்த உயரை வச்சு இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே போடணும். அது பெருக்கல் குறி மாதிரி மேலே வரும். அந்த ஒயர் தான் மீதி ஒயருங்க மேலே அப்படி சாஞ்சி சாஞ்சி வந்து நிற்கிது. அப்போது அந்த இடத்துலலாம் அது போடணும். அதே மாதிரி இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரும் பாருங்களேன் இந்த ஒரு பக்கமாக வர மாதிரி தெரியும். அதனால் அந்த இடத்துல குழம்பிக்காதீங்க, குழப்பம் வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பெருக்கல் குறி மாதிரி வரும், அந்த பேஸ் போட்டது அடிபாகம் போட்டது அந்த இடத்துல ஒன்று போட்டுட்டிங்கன்னா அந்த ஒயர் வந்து அந்த இடத்துல சாஞ்சி வந்துடும், அந்த மூளை திருப்பின இடத்துல பார்த்தீங்களா. இப்போ இப்படி சாஞ்சி வந்துருச்சு, அந்த இடத்துல போட்டுடலாம். நம்ம அடி லைன் போட்டோம்ல ஆறு லைன் அந்த மாதிரி அந்த சைடில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பக்கம் சாஞ்சி வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சைடும் போடணும். பாருங்கள் இந்த பக்கம் இப்படி வச்சு காமிக்கிறேன், இந்த சைடு அந்த கிராஸாக வரதை போட்டுட்டா அதுக்கப்புறம் அது சாஞ்சி அந்த பக்கம் வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க, ஹைட்டு உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும். அப்படியே அந்த கேப்லலாம் போட்டுகிட்டே வாங்க, அவ்வளோதான், கூட என்னமே முடிச்சிடலாம். நீங்கள் மேலே வரைக்கும் போட்டுடலாம் இது மாதிரி போட்டாவே. இப்போ பாருங்கள் நான் மேலே வரைக்கும் போட்டுட்டேன், இப்படி தான் நமக்கு கூட வந்திருக்கு. அந்த மஞ்சள் கலர் பாருங்கள் கரெக்டாக அந்த நாலு இது வந்து முடிஞ்சிருக்கு. அந்த நடுப்புற வர ஒயர் மட்டும் ஹைட்டாக இருக்கும், மீதி ஒயர்லாம் பாருங்கள் நமக்கு பத்தாது, இவ்வளோதான், இதுக்கு மேலே போட முடியாது, அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் அந்த மூளையில் வர்றது மட்டும் அந்த நடு சென்டரில் வர்றது மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும், கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள் அந்த சைடில் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இந்த நாலு மஞ்சள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் மேலே பாருங்கள் அந்த பச்சை கலர் வந்து நாலு வர மாதிரியும், சைடில் மஞ்சள் கலர் ஒயர் பாருங்கள் ரெண்டு ஒயர் வர மாதிரியும் நிற்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பச்சை கலர் வருதில்ல அதெல்லாம் அந்த சமமாக முடிச்சிட்டேன் நான். அந்த நடு சென்டரில் பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் ரெண்டு வருதில்ல அதுக்கும் மேலே பாருங்கள் அந்த மாதிரி போட்டு முடிங்க. நீங்கள் நாலு நாளாக ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு அந்த மாதிரி முடிச்சிடலாம். இப்போ சொருகிறது நான் எப்படின்னு காட்டுறேன், இது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். சொருகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நுனியில் இருக்கல எட்ஜில் அந்த ரெண்டு ஒயரையும் சைடில் ரெண்டாவது லைன்லேருந்து சொருகணும். இதில் வந்து எதுவும் மடங்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் சொருகிறத மட்டும். அந்த ஃபஸ்ட்டு நுனியில் இருக்கிற ஒயருங்க ரெண்டையும் இந்த பக்கம் பார்த்து ஒன்று அந்த பக்கம் பார்த்து ஒன்று சொருகிட்டு ரெண்டாவது லைன்லேருந்து சொருகணும். உங்களுக்கே எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ சொருகிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இதையும் ரெண்டாவது லைன்லேருந்து சொருகுங்க. அந்த போட்டுக்கிட்டு வந்த நாட்டிலேயே சொருகுனீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரெண்டாவது லைன்லேருந்து சொருகுங்க. அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சைடில் போகிற ஒயருங்களையும் அதே மாதிரி சொருகுங்க, ரெண்டாவது லைன்லேருந்து சொருகுங்க. அந்த போட்டுக்கிட்டு வந்த முடிச்சியே சொருகுனா பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதுக்கும் கீழே அது பக்கத்தில் சைடில் இருக்கிற லைனில் சொருக ஆரம்பிச்சுட்டு கீழே நீங்கள் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் சொருக்கிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இனிமே சைடு சைடாக அந்த பாருங்கள் இப்படி ஒயர் வச்சு காட்டுறேன், அந்த மாதிரி சைடாக கிராஸாக அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போது இந்த சைடு எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முடிச்சு மடங்கலாம் கூடாது, அதுக்கு பக்கத்து லைனு கீழே சைடில் வர லைன்லேயே சொருகுங்க. சைடாக போகுதில் அந்த லைனில் வந்து சொருகிடுங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று.
இந்த நாட்டு வந்து மடங்கக்கூடாது நமக்கு, அந்த முடிச்சு மடங்கக்கூடாது, அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி தான் கூட சுற்றிலும் நீங்கள் சொருகணும் எல்லா நாட்டையும். பாருங்கள் அப்படியே ஃபினிஷிங் வந்து அப்படியே இருக்குது. இந்த பக்கம் சொருகிட்டேன் நான், அந்த பக்கம் நான் சொருகிட்டு உங்களுக்கு கூடை காட்டுறேன். இப்போ பாருங்கள் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். கீழேயும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இதுக்கு கைப்பிடி போடலாம். கைப்பிடிக்கு நான் 1-2 2.5 அடி எடுத்தேன், ஆனால் நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹைட்டு கம்மியாக தான் வந்துருச்சு, நான் 2.5 வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். 3 ஒயர் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் 3 அடியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கலரில் பாருங்கள், 1 2 அந்த ரெண்டாவதுக்கும் கீழே பாருங்கள் வருதில்ல, அந்த முடிச்சிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கு நேராக அந்த இடத்துலேருந்து இந்த 3 ஒயர் ஹேண்டில் தான் நான் போடுறேன். நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்தது 2.5 எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், சொருகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், 3 அடி எடுத்துக்க சொல்கிறேன். இப்போது சமமாக வச்சு பிடிச்சிக்கோங்க, ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். அந்த உள்ளே சொருகின ஒயர் இந்த பக்கமும் அந்த பக்கமும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து 1 ஒயர் மேலே 1 ஒயர் கீழேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் அடுத்த ஒயரை கீழே வச்சிட்டேன். இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள் அந்த ஒயர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது அடியில் இருந்ததுனால இந்த ஒயருக்கும் மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே அப்படி வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை பாருங்கள், மேலே கீழே அப்படி கொண்டு வந்துருங்க. 1 ஒயர் மேலே இருந்தால் அடுத்த ஒயர் கீழே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த ஒயரை பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒயர் மேலே இருந்ததுனால இதை கீழே மேலே கீழே அப்படின்னு வச்சு பிடிச்சிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1 ஒயர் மேலே போணுச்சுன்னா அடுத்த ஒயர் கீழே இருக்கணும், சைட்லேருந்து கொடுக்கறது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2வது ஒயர் எந்த பக்கம் மேலே தூக்கிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த வலது கை பக்கம் இருந்துச்சு, அதனால் இடது கை பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து அடிப்பக்கமாக லாஸ்ட்டு ஒயரை கொண்டு வந்து அந்த 2வது ஒயரை அமுக்கிட்டு 3வது ஒயருக்கும் மேலே வச்சாச்சு. இப்போது இந்த பக்கத்துலேருந்து வலது கை பக்கம் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு லாஸ்ட்டு ஒயருக்கும் நடுப்புறை கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த 2வது ஒயரை அமுக்கிட்டு 3வது ஒயருக்கும் மேலே வைக்கணும். இதை கவனிங்க, கவனிச்சிங்கன்னா புரியும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் இது தெரியாதவங்களுக்காக. இது வந்து இப்போ கட்டுறதுக்காக நம்ம தனியாக கட்ட வேண்டாம், பின்னும் போதே இந்த மாதிரி கட்டி கொண்டு வந்துடலாம். அதனால் அடியில் விடுறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த பக்கம் 1 ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கிறேன். அந்த நடுப்புற 1 நாட் வரும், அந்த நாட்டில் லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு பாருங்கள், 2வது ஒயருக்கும் மேலே 1வது ஒயருக்கும் கீழே அப்படி கொண்டு வந்து பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த கை பக்கத்துலேருந்து விடும்போதும் அதே ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த பக்கம் 1 ஹோல்ஸில் விட்டு எடுத்துருங்க. அதே எந்த ஹோல்ஸில் அந்த பக்கம் விட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு லாஸ்ட்டு ஒயருக்கும் கேப்பில் கொண்டு வந்து அந்த 2வது ஒயருக்கும் மேலே 1வது ஒயருக்கும் கீழே எப்படி வச்சுக்கணும். இதுக்கு மேலே எந்த ஹோல்ஸ்லேயும் விட வேண்டாம், அடிப்பக்கமாகவே கொண்டு வந்து நீங்கள் போடலாம். இனிமே இப்போ பாருங்கள் சும்மா அடிப்பக்கமாக கொண்டு வந்து அந்த லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை மேலே வச்சுட்டு 2வது ஒயருக்கும் மேலே அந்த 1வது ஒயருக்கும் கீழே பாருங்கள் நான் எப்படி காட்டுறணும். இதே மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் பின்னிக்கிட்டு வரணும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் பின்னிக்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வரும்போதும் அந்த எந்த ஹோல்ஸுக்கு நேராக இதுங்கிறோமோ அதில் 2வது ஹோல்ஸ் அந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு அதே மாதிரி கட்டி பின்னிட்டு வந்துட்டு அந்த பக்கம் எந்த சைடு உள்ளே சொருகியிருக்கோமோ அதே இடத்துல சொருகணும். 3 ஒயர் இந்த பக்கம், 3 ஒயர் அந்த பக்கம், 3 ஒயர் அந்த இடத்துல சொருகி பின்னிட்டு வந்துட்டு அந்த பக்கம் எப்படி பின்னி காமிச்சினோ அதே மாதிரியே தான் பின்னிட்டு உள்ளே இருக்கும். இந்த பக்கம் 3 ஒயர் அந்த பக்கம் 3 ஒயர் அதை திரும்பாமல் பார்த்துக்கோங்க. பின்பக்கம் திரும்பி இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி உள்ளார கொண்டு வந்து நல்லா டைட்டாக இழுத்து இது முடிச்சுலாம் போட வேண்டாம், அதை அப்படியே உள்பக்கம் அந்த 3 ஒயருங்களையும் அப்படியே நம்ம சொருகி விட்டுற போகிறோம். பாருங்கள் நல்லா இழுத்துக்கோங்க. இது ஒயர் கம்மியாக இருக்குது, அதனால் இது சின்ன கூட தானே வெயிட்லாம் தாங்கும், அதனால் நம்ம முடிச்சுலாம் போட வேண்டாம், இதை அப்படியே கிராஸாக சொருகி விட்டுற வேண்டியது தான்.
இப்போது சொருகியாச்சு, ரெண்டு பக்கமும் கைப்பிடி போட்டுட்டேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.